கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா April 15. தேவனின் நன்மைகளை அனுபவித்து மகிழ்தல், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். சங்கீதம் 97:12. தயவு செய்து இதை கவனியுங்கள், அவருடைய நன்மைகளின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றோ, அவருடைய ஆசீர்வாதங்களின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றோ கூறப்படாமல், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்றே மேற்காணும் வேத பகுதியில் கூறப்பட்டுள்ளது. எனவே நன்றியுள்ள இருதயத்துடன் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த இயலாதவர்களாயிருப்பீர்கள். ஆயின் அதன் காரணம் தேவன் உங்களுக்கு நன்மை ஒன்றும் செய்யவில்லை என்பதல்ல, நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பதில்லை என்பதே ஆகும். பரிசுத்தம் தேவனின் நன்மையாயிருக்கிறது. தேவனின் பரிசுத்தத்தை நீங்கள் இப்போது அனுபவித்து மகிழ கூடுமானால், தேவனின் நன்மையை இப்போதும் நித்தியம் முழுவதிலும் அனுபவித்து மகிழக்கூடியவர்களாயிருப்பீர்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என சங்கீதக்காரன் கூறுகிறான். சங்கீதம் 27:13. அவன் கர்த்தருடைய நன்மையை தான் காண போகிறதை விசுவாசியாதிருந்தால் அதைரியமடைந்திருப்பான். தேவனின் நன்மைகளில் ஒன்று அவருடைய பரிசுத்தமாகும். சங்கீதக்காரன் கர்த்தரின் பரிசுத்தத்தை முழுமையாக அனுபவிக்கவில்லை என்பது நிச்சயமே. ஆனால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை சாத்தியமே என்பதை அவன் விசுவாசித்தான். எனவேதான் சங்கீதம் 51 நாம் காண்கிறபடி அவன் ஒரு நொறுங்குண்ட இருதயத்துடன் கர்த்தரிடம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கை செய்ததுடன் ஒரு சுத்தமான இருதயத்திற்காகவும் மன்றாடுகிறான். சங்கீதம் 51:7-10. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நன்மையை அல்லது அவருடைய பரிசுத்தத்தை காண்போம் என்பதை விசுவாசிக்காவிட்டால் கெட்டு போவோம் அல்லது அதைரியமடைவோம் என்பது யாவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மையே. பரிசுத்தத்தை நேசிப்பவர்கள் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தரின் நன்மையின் நினைவு கூறுதலை அனுபவித்து மகிழ்வதால் அவர்கள் ஒருபோதும் அதைரியம் அடைவது இல்லை. பரிசுத்த ஜீவியம் என்பது பாலும் தேனும் ஓடும் கானானாகும் என்று கூற்று மெய்யானதே. ஆமேன்.